ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணி லோகேஷ், ஓம் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா, கோலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இந்த கோலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு வந்து நம்ம சொந்தமாகவே மசாலாவை அரைச்சி செய்ய போகிறோம். இந்த டிஷ் வந்து ரொம்பவே காரசாரமாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு நம்ம முதல்ல மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வெறும் சட்டியில் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பட்டை, 3 கிராம்பு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆற விட்ட பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலாவை தான் நம்ம வந்து சேர்த்து இன்றைக்கி வந்து கோலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறோம். ஸோ இது நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். நான் வந்து 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போன பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து சும்மா ஒரு கிளறு கிளறிக்கோங்க. நான் வந்து கோலிஃப்ளவரை வந்து மஞ்சள்தூள் உப்பு போட்டு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்தமாரி நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சோம்னாக்கா கோலிஃப்ளவருக்குள்ள பூச்சி புழு எதாக இருந்தாலும் வெளியாயிரும். அதுக்கு பிறகு நீங்கள் அலசிட்டு சமையலில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அலசி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்க கோலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா கிளறின பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மஞ்சள்தூள் உப்புலாம் வந்து நல்லா கலந்த பிறகு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. நம்ம இப்போ இந்த 5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு மூடி திறந்து திருப்பி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி விட்ட பிறகு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்த பவுடரை நம்ம வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. வேக வச்ச கோலிஃப்ளவரை வந்து நம்ம பொடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, பவுடரை வந்து நம்ம இந்த கோலிஃப்ளவரோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு 3 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கோலிஃப்ளவரும் இந்த மேலே மசாலாவும் நல்லா உணர்வுனா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த கோலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து நீங்கள் சாம்பார் ரசம் இந்தமாரி வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும், நல்லா காரசாரமாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. நம்ம வந்து அப்படியே வந்து நல்லா ட்ரையாக தான் நம்ம இந்த ஃப்ரையை வந்து செஞ்சுருக்கோம். கோலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து நல்லா ட்ரையாக செஞ்சுருக்கோம். ஸோ கடைசியாக வந்து நீங்கள் கொத்தமல்லி தலையை சேர்த்து ஒரு கிளறி கிளறி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்மளுடைய சூப்பரான கோலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து தயாராகிருச்சு.
ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மணி லோகேஷ் ஓம் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.